ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஆல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இலக்கிய ஆடியோ லீக். பட் இதை சொன்ன உடனே நிறைய பேர் அந்த விஷயத்தை கேட்க கேட்க ஆர்வமாக இருப்பீங்க. பட் ப்ளீஸ் ஸ்டாப். ஸோ இந்த ஆடியோ லீக் ஆனதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இதை வீடியோஸாக மேக் பண்ணுறாங்க. பட் மேக் பண்ணது பிரச்சனை இல்லை, அந்த ஆடியோவை போடாமல் நார்மலாக எதனா நல்ல கருத்து சொல்லுவாங்க பார்த்தா அந்த ஆடியோவை போட்டே ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய யூடியூபர் ட்ரோல் பண்ணுவாங்க, இப்போ நானும் ட்ரோல் பண்ணுவேன். பட் நம்ம ஏதாச்சும் ஒன்று கலாய்க்கிற மாதிரி ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த ஆடியோ லீக் விஷயத்தையும் ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. என்னடா இது, இதையும் ஓப்பனாக போட்டு ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுது. பட் நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியாமல் இருந்தாலும், இதை நிறைய பேருக்கு இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் பண்ணால் காசு வருன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்தியா, இதுதான் தவறு. ஸோ சில பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காது, நமக்கு காசு கிடைக்காதான்னு நினைப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சால் பட் அவங்களோட பாதை தப்பான வழியில் தான் போகும். நீங்கள் சொல்லலாம், அது அது அவங்கவுங்க வழியை அவங்கவுங்க தான் சூஸ் பண்ணோம், இது நல்ல வழியில் தான் போய் பணம் சம்பாதிக்கணும், கெட்ட வழியில் போய் சம்பாதிக்க சொல்லுவீங்க. பட் எல்லோருக்கும் ஒரு கஷ்டத்தில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் டைமில் ஸோ பணம் முக்கியமான தேவைப்படும். ஏன்னா இப்போ உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணன்றது அதிக முக்கிய தேவையாக இருக்குது. பட் எப்படி ஏர்ன் பண்ணுறது தான் முக்கியம். பட் நல்ல வழியும் இருக்குது, கெட்ட வழியும் இருக்குது. பட் ஒருத்தனுக்கு ரொம்ப சுச்சுவேஷன் முக்கியமான லெவல் தேவைப்படுதுன்னா அவன் கன்ஃபார்ம் கெட்ட வழியில் தான் சூஸ் பண்ணுவான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால நிறைய பேர் தப்பான வழியில் போகவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ன்றது நிறைய சின்ன சின்ன பசங்களும் எஜுகேஷன் சம்மந்தமாக வீடியோ பார்க்க வருவாங்க. பட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அதிகமாக மேக் பண்ணும்போது ஸோ அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஸோ நிறைய பேர் மற்றவங்களை ட்ரோல் பண்ணால் வியூஸ் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துங்க. ஸோ ட்ரோல் வீடியோ போட்டால் வியூஸ் வரும். உண்மையாக நான் ட்ரோல் வீடியோ பண்ணேன், எனக்கு வியூஸ் வந்தது, மானிட்டேஷன் வந்தது, எல்லாமே வந்தது. அதனால தான் நான் ட்ரோல் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ எல்லாருக்கும் ஏனிங் பண்ண ஆசை இருக்கும். பட் இது என்னென்னா எல்லை மீறி போகுது நிறைய பேருக்கு. ஸோ இந்த ஆடியோ லீக் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்கன்றதுனால இதை அப்படியே ஓப்பனாக போடுறாங்க. பட் இதை ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமாக கண்டென்ட்டை மேக் பண்ணாதீங்க. பட் நீங்கள் ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆடியோலாம் போடாமல் ஸோ கலாய்க்கிற மாதிரி வீடியோ போட்டு வேணால் விடுங்க. பட் அவங்க பேசின ஆடியோவும் சேர்த்து போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் இதை கேட்க கேட்க தப்பான பாதையில் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன பசங்களாம் கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் மேக் பண்ணுறதை நிறுத்திடுங்க. மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். பட் யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஏன்னா இதில் நிறைய மேக் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய பேரும் நல்ல விதமான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக மேக் பண்ண ஸோ மக்களும் இந்த வீடியோ அதிகமாக பார்க்க பார்க்க சஜஷன்லாம் அவங்களுக்கும் இந்த வீடியோ அதிகமாக வரும். மொத்தத்தில் யூடியூப்ன்றது பான் சைட்டாக மாறுற அளவுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். முதல்ல யூடியூபர்லாம் இந்த சூர்யா தேவி அண்ட் இலக்கியா, ஸோ இந்த சில பேர்லாம் இருக்காங்க, இவங்களோட யூடியூப் சேனலும் பேன் பண்ணால் நல்லது தான். கூடி சீக்கிரத்தில் பேன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்களாம் ஏதாச்சும் பேசுகிற அந்த மாதிரின்னா, பட் இவங்க பர்சனலாக பேசிக்காமல் பட் எல்லாத்தையும் வீடியோஸாக போடுறாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால் இவங்களோட யூடியூப் சேனல்லாம், இவங்க யூடியூப் சேனல் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது நல்லது. ஸோ இலக்கியா ஒரு இடத்துல சொல்லுது, நான் டிக்டாக்கில் வீடியோஸ் பண்ண ஆரம்பத்தில் எனக்கு வியூஸ் போல, லைக்ஸ் வரல. ஸோ நான் சேரி கட்டிட்டு லைட்டாக இடுப்பு தெரிகிற மாதிரி வீடியோஸ் போட்டேன், எனக்கு லைக்ஸ் அதிகமாக வந்தது. அதனால் ஸோ இடுப்புக்கே இவ்வளோ லைக்ஸ் வந்ததுனால் நான் நிறைய காமிச்சா அதிகமாக லைக்ஸ் வரும், அதனால தான் நான் வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றாங்க. பட்டு இங்கே இருந்து தான் இந்த பிரச்சனைலாம் உருவாகுது. இந்த டிக்டாக் எப்போ வந்ததோ அதிலிருந்து தான் ஸோ நம்மளோட கலாச்சாரம்லாம் அதிகமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சிது. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் மேக் பண்ண அவங்களுக்கு லைக்ஸ் அண்ட் வியூஸ் வராமல் இருந்தது. ஸோ இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வீடியோஸ் மேக் பண்ணாமல் இருக்க முடியல. பட் பண்ணுற வீடியோஸை யாரும் பார்க்கலன்னா ஒரு மாதிரி ஆதங்கமாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ சொல்லிச்சு பார்த்தியா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸ் வருது, இதனால் ஃபேமஸ் ஆகிறாங்க. பட்டு இதை மக்களாகிய நம்மளையும் தான் தப்பு சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அதிகமாக தேடி தேடி சர்ச் பண்ணி ஸோ லைக்ஸு அதெல்லாம் பண்ணுறதுனாலேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் பூஸ்டிங் ஆகிறதுனால இதை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக என்ன சொல்கிறதுனா, எல்லாமே தவறு தான் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக உருவாக்குற இந்த ஆபாசமான வார்த்தைகள் அண்ட் வீடியோஸை கூடி சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி பேன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த காலம் கூடி சீக்கிரத்துலேயே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் மதன் ஒப்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே நிறைய பேர் அந்த சின்ன சின்ன பசங்க பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க பாரு, அவர் நல்லவர் தான், ஸோ அவர் பேசின வார்த்தையில் தப்பு இல்லை அப்படின்னு. பட் அவர் நிறைய ஆடியோவில் தப்பான விஷயம் தான் சொல்லுவார், அது வந்து புரியுதா இல்லையான்னு தெரில. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நல்லது தான் அப்படின்வாங்க. அதனால் இந்த
இப்போ இருக்கிற இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கெட்டதுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை கெட்ட சக்தின்னு கூட சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் களை எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் இவங்க எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ணால் சூப்பர். ஸோ எந்த ஒரு தப்பான விஷயமா இருந்தாலும் சரி, அதை அதிகமாக பார்க்க பார்க்க கேட்க கேட்க அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்குள்ளே செட் ஆகிடும். ஸோ எப்போ டிக்டாக் வந்ததோ அதிலிருந்து சைக்காலஜி முறையில் ஸோ நம்மளோட இறையாண்மை அண்ட் கலாச்சாரம் இது எல்லாமே பாதிக்கப்படுது. அதில் இருந்த நிறைய இந்த கெட்ட கருமாந்தரம் கூட சொல்லலாம், இதுங்க எல்லாம் சேர்ந்து அந்த டிக்டாக் அழிஞ்சவனே இந்த யூடியூப் பக்கம் வந்துருச்சுங்க. பட் இதில் வந்து எல்லாமே வீடியோஸ் பண்ண ஸோ இதுங்க வந்ததில் இருந்தால் யூடியூப்ன்றது ஆபாசமான யூடியூபாக மாறிட்டு வருது. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுவோம். இவங்கள கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பேன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. எப்படி டிக்டாக் அழிஞ்சதோ இப்போ இந்த யூடியூப்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ண இதுவும் பேன் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ யூடியூபை நம்பி நிறைய வாழ்வாதாரங்கள் இருக்குது, நிறைய கற்றுக்கவும் முடியும், நிறைய ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை தப்பான முறையில் யூஸ் பண்ண வேணாம். முதல்ல அந்த கழிச்சடைங்களுக்கு தான் சொல்லணும், ஏன்னா அதுங்க தான் தேவையில்லாமல் இந்த பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோஸே மேக் பண்ணுதுங்க. அதை பார்க்குற உங்களையும் தான்.